மூன்று இரவு பத்தாது. இவள் தேவலோகத்தில் தேவேந்திரன் அறியாமல் இருக்கக்கூடிய, என்றைக்கு இளம மாறியாம் மாறாமல் இருக்கக்கூடிய சசின்னு சொல்லக்கூடிய இந்திராணியோ, இந்திராணியோ தேவ சபையில் தேவர்கள் முன்னணியில் நடினம் நாட்டியமாடக்கூடிய ரம்பையோ உர்வசியோ திலோர் தமிழ்யோ அல்லது ஆராஜா புரிபட்டணத்தில் ஆண்டு வரக்கூடிய மன்மதன் மனைவி ரதி தேவியோ, சரி இவளை பார்த்தால் எப்படி இருக்கிறது? இவள் போட்டு ரெண்டு தீ
அலறி போட்டு அரைச்சி புது வந்து பயன்படுத்தி நீ வாயால் தள்ளுது கீழே ஊத்தி நின்று போச்சு மே ஊத்து தர்றேன் நீ தந்து கீழே ஊத்தி நின்று போச்சு மே ஊத்துற வார குழ ஊத்தி பார்த்தா அந்த ஆளை பார்த்தால் சக்கரையால போட்டா எப்படி இருக்கும் இனிப்பா இருக்கும் ஊர்ல மழை பெஞ்சா எப்படி பெய்யும் கட்டி கட்டியா தனித்தனியா பெய்யும் அப்புறம் தனித்தனியா பெய்யும் ஒரு மழை கல்லு மழை பெய்ஞ்சா கட்டியா பெய்யும் சும்மா வேப்பட்ட போயிருந்தால எப்படி இருக்கும் அத விட ருசியா இருக்கும் சக்கரை பந்தலை விட அந்த தேன் மழையை விட என் மடங்கு ருசியா இருக்குது கால வச்சமா உன் தப்பால இருக்கு மை வேலை செய்தா இங்கம்மா நம்ம மை வேலை செய்யுது கொட்டும் போது இந்த காய் பிடிக்காத காலம் கூட ஓடும் இந்த காய் பிடிச்ச காலம் என்ன செய்யும் என்ன செய்யும் புது பாலத்து பயணிகள் ஒரே கூத்துல ஓடி பள்ளி வந்து நீ அப்புறம் வேணா பாரு நான் இங்கே இருக்கா என் பாப்பா என்ன வச்சிருக்க அது என்ன வச்சிருக்காங்களா
என்ன பால் டப்பா தான் இருக்க ஆடி பந்து சாணம் தன்னால
வினோதன் என்ற பெண்ணாக இந்த காலத்தில் நீ அலைய கடவுள் அப்படின்னு சாபத்தை கொடுத்தேன். ஐயா தெரியாதவராக உன்னை அடித்து விட்டேன், இந்த சாபம் எனக்கு எவ்வளவு துணையும் அப்படின்னு கேட்டபோது, உன்னை போல ஒரு மாவீரனை சேர்ந்து உன்னை போல ஒரு வீரபராக்கிரம ஒரு அரக்கனை சேர்ந்து அந்த இடத்துல ஒரு புள்ளையப்பா புள்ளி போது பிள்ளை பிறக்கும் பிறக்கும் அந்த நேரத்திலே அந்த அந்த மறுவுரு வந்துவிடும், மறுபடியும் நீ ஆனா போயிடுவேன் அப்படின்னு தான் வந்து சாப்பிடுவாங்க. அவன் நீ எப்படி செய்யுமா? அவன் அடுத்ததும் தவறு இல்ல, எப்படி பரம்பரையிலே பிறந்து விட்டால் என்ன பரம்பரையிலே பிறந்து விட்டால் அடித்தாதான் அரக்கணிக்க மரியாதை. அவன் அடித்தது தவறு இல்ல, அடித்தாங்க முடியாமல் நீ சாபம் கொடுத்ததும் தவறு இல்ல, அதுவும் தவறு இல்ல. சாபம் கொடுத்ததும் தவறு இல்ல, இல்ல இல்ல. ஆனா என்ன சிரிக்கிறா ஒரு பெண்ணா போக வேண்டும் என்று சாபம் கொடுத்தாயே, ஒரு ஆடவனை பார்த்து ஒரு பிள்ளை சாபம் கொடுத்து சொன்ன ஒரு பெண்ணா போக வேண்டும் என்று சாபம் கொடுத்தாயே, உன்னை போல் ஒரு பராக்கிரம் உள்ள வீரனை பார்த்து சேர்ந்து ஒரு பிள்ளை பெத்த மறுபடியும் 100 ரூபாய்னு கொடுத்தாய சாபம். நான் தான் உனக்கு அறிவு இருக்குதா? என் கம்மியாட்டி ஒரு புள்ள பெத்தா நீ ஆம்பளையா போன சாபம் கொடுத்தியா? ஒரு 12 புள்ள 13 புள்ள பக்கம் சொல்றது. ஐயோ திரும்பி ஆனா மாட்டான் நீ தான. அப்ப பால் நாரதன் கழக நன்மையில் முடியும் கட்டியா பரவாயில்ல, இருந்தாலும் ஒன்னாலும் பால் கொடுக்க முடியாது, சரியாது முடியாது, பால் கொடுக்க முடியாது, அவனாலும் பால் கொடுக்க முடியாது. இந்த குழந்தை என்ன குழந்தை? பெண் குழந்தை. எங்களை போல் ஒரு ஆண் வீரனா இருந்தால் பரவாயில்ல, பொண்ணா பிறந்தது உன்னால பின்னா குழந்தை பிறந்தது இல்லையா, உன் வாயில பேர் வை. அது செய்யற பேர் வைக்க இந்த காலத்திலே உனக்கும் அந்த பெண்ணா இருந்த வினோதினி என்று சொல்ல முடியாத அந்த நிலத்த அரக்கணக்கும் இந்த பிள்ளை பெண் பிள்ளை. ஆமா, இந்த குழந்தைக்கு பெயர் எப்படி? ஒரு மோகத்தால் இருவருக்கும் விருப்பம் இல்லாத கட்டணம் மனைவியா இருந்தாலும் ஏசியா இருந்தாலும் அவங்களுக்கு வேசியா இருந்தாலும் கட்டண மனைவியா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நாள் சந்தோஷம் இருக்கணும். ஆமா, அப்பதான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாக்கா அதுல ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷம், அது ஒரு நல்லபடியா ஊனம் ஊனம் இல்லாம அது நல்லபடியா பிறந்து நல்ல அறுவாளி ஆகும். கட்டண பொண்டாட்டியா இருந்தாலும் விருப்பம் இல்லாம சேர்ந்தா அது பாவம், விருப்பத்தோடு சேர்ந்தா அது சுகம், சுகம் அது இன்பம், இன்பம். அதனால எங்கள் இருவருக்கும் மோகத்தால் பிறந்தபடியா அன்பால் மோகத்தால் பிறந்தபடியா இந்த குழந்தைக்கு பெயர் மோகநம்பிகை. இப்ப நாங்க போறோம் எங்க போறீங்க? இப்ப கைலாயம் போகிறோம், ஆண்டி பரமன் சங்கூதி பரமன் பிச்சாண்டி பரமனை கண்டு அடியோதனம் அடித்து கைலாயத்தை வாரி சூரியன போகிறோம். சாதிக்க முடியாது.
அன்பு என்ற மூன்றே எழுத்தாலும் எல்லாத்தையும் சாதிக்கலாம். அவனே 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 என்பதை விட சிவனே சிவனே என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் அணுகாது. சிவனை கோரி அறுதியாக தவம் செய்ய வேண்டும். அந்த தவத்தை செய்து நீங்கள் வரம் பெற வேண்டும். சாகாவரம் தேவராலயம் மூவராலயம் 33 கோடி தேவராலயம் அண்ணா கயிறு கட்டி ஆடவரால் ஆடவரால் இவருக்கு வரம் ஏற்படக்கூடாது. நீ ஆணா பிறந்தாய், நானும் ஆணா பிறந்தாய். தாய் தந்த பேர் தெரியாமல் இந்த காலத்தில் அழைந்து விட்டோம். ஆமா, இதுவும் ஒரு ஆணா இருந்தா இந்த காலத்தை வீசி விட்டு போகலாம். ஆமா, ஆனா பிறந்தது பெண் பிள்ளை. தமிழ மாத்தமா தாய் பிறந்திருப்பது பெண் பிள்ளை. நாங்கள் இருவரும் விட்டு விட்டு திக்கு விசை செய்த அதோ தவம் இருந்து வாங்கி திக்கு விசை செய்தால் இந்த பெண் பிள்ளை வாழ்க்கை வரலாறு இல்லாமல் போய்விடும், அனாதியாக போய்விடும். இந்த காலத்திலே நான் ஒரு பர்ணக சாலை ஏற்படுத்தி இந்த குழந்தையை நாள்வொரு மேனியாக வளர்த்து வருகிறேன். நீ சென்று தவம் இருந்து பரமனிடம் வரத்தை வாங்கி திக்கு விசை செய்து அப்படியாகட்டும். அப்படியாகட்டும். சிவனை குறித்து அமைஞ்சது கொண்டு இருக்க இருக்க பரம கடவுள் தான் இப்போ